ஏனா எலெக்ஷன் அமௌண்ட்லாம் வந்துச்சா டே அது ராதாகிருஷ்ணன் நகர் நான் இருக்குறது ராமசாமி கல்யாணகுமார் நகர் தப்பாவே புரிஞ்சுக்கிறாங்க போன வாரம் நம்ம ஸ்மைல் சைட்டியை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம் ஸோ இந்த வாரம் அவங்க என்னென்ன ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க எப்படி எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஸ்மைல் சைட்டியானது ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா பல டிவி ஷோஸை வந்து ஸ்பூஃப் பண்ணி போட்டுட்ருந்தாங்க அதாவது வந்து இப்போ தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பாகி பிரம்மாண்டமாக போயிட்டுருக்கிற ஷோஸ் இல்லை ஏதாவது காமெடி பண்ணி சும்மா பல்ப் வாங்கிட்டு இருக்கிற ஷோஸ் இந்த ஷோஸ் எல்லாமே வந்து கலாய்ச்சி தள்ளிகிட்டு இருந்தாங்க இவங்களோட அத்திர பழைய ஷோ அதாவது வந்து மக்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லா ரீச் ஆன ஷோ பார்த்தீங்கன்னா தபீப் ஷோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆர்ஜே விக்னேஷனை பண்ணியிருப்பார் ஸோ இந்த ஷோவில் என்னென்ன பண்ணுறாங்கன்னா அரசியல் விஷயங்கள் பொது விஷயங்கள்னு சொல்லி நம்ம அந்த வாரம் ட்ரெண்டிங்காக இருக்கும் பார்த்தீங்களா அந்த டீட்டெயில் அப்படியே வீடியோவாக எடுத்து போடுவாங்க அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா யாராக இருந்தாலும் சரி எவனாக இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி போட்டு கலாய் கலாய்ன்னு கலாய்ச்சி தள்ளிடுவாங்க இதில் ஒரு சில ஷோஸ் நமக்கு நல்லா இருந்தாலும் ஒரு சில ஷோஸ் மொக்கையாகவும் போயிருக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வீடியோ நல்லா பண்ணல இல்லை யாரையாவது தப்பாக கலாய்ச்சிட்டோம் இல்லை நம்ம வந்து சரியாக பண்ணலை அப்படின்னா தான் கமெண்ட் செக்ஷனில் வந்து கழுவி கழுவி ஊற்றுவாங்க ஆனால் அதையும் இவங்க பாசிட்டிவாக மாற்றி ஹவு டு ஐ டெல் யூ அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் வச்சாங்க அதுலேயும் இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேக் ஐடியோட கமெண்ட்ஸ் தான் அதிகமாக இருக்கும் ஸ்மைல் சைட்டை டீம் என்ன பண்ணுறீங்க எங்கள்கிட்டையும் கமெண்ட் பாக்ஸ் இருக்குது எங்கள்கிட்டையும் கமெண்ட் பண்ணலாம் என்ன ஆம்பளை குரலில் கேட்குது நமக்கும் ஃபேக் ஐடி தானா ஒரு படத்துக்கு பார்த்தீங்கன்னா படம் ரிலீஸ் ஆன அன்றைக்கே ரிவ்யூ போட்டுருவாங்க இல்லை படம் ரிலீஸ் ஆன அன்றைக்கி சாயந்தரம் ரிவ்யூ போடுவாங்க இல்லை படம் ரிலீஸ் ஆகி அடுத்த நாள் போடுவாங்க இவங்க வந்து படத்தை பற்றி நல்லாயிருக்கு நல்லா இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போ விஷால் சார் சொல்லிட்டாரு மூணு நாளைக்கு எந்த ரிவ்யூ போடக்கூடாதுன்னு சொல்லி நமக்கு ரிக்வஸ்ட் கொடுத்துருக்காரு ஸோ இந்த ஸ்மைல் சைட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா பேசாமல் ரிவ்யூ பண்ணுறாங்க வெறும் ஆக்ஷனில் மட்டுமே செஞ்சு காட்டுவாங்க ஆக்ஷன்லாம் எப்படி வரும் ஆக்ஷன்னா அந்த மாதிரி ஆக்ஷன் இல்லை இது இந்த ஆக்ஷன் இந்த ரிவ்யூவில் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நாலு பேர் இருப்பாங்க நாலு பேர் நாலு விதமாக சொல்லுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா அது இதுதான் ஓ இது அந்த மாதிரி சொல்லையா இது ரிவ்யூஸோ அடுத்த ப்ரோக்ராம் நம்ம பார்க்குறது வந்து சேட்டையன் கார்த்திக் இவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த மெட்ராஸை சுற்றி இருக்கிற ஏழைகள் ஆதரவற்றவர்கள் அப்புறமேட்டு வந்து சமுதாயத்தால் ஒடுக்கப்பட்டவர்கள் இவங்க எல்லாத்தையும் பார்த்து அவங்களுக்கு வந்து ஒரு எந்தூசியாசம் பண்ணிடுறாரு அவங்கள சந்தோஷமாக ஆக்கிடுறாரு இல்லை அவங்களுக்கு இந்த ஸ்மைல் சைட்டை மூலயமா ஏதாவது உதவி செய்யணும்னு சொல்லி உதவி செய்கிறாங்க இட் இஸ் எ கிரேட் ஷோ ஆனால் என்ன நல்ல ஷோக்கு தான் லைக்ஸ் வராது வியூஸும் வராதே நம்ம ஷோ மாதிரி ஸ்மைல் சைட்டையில் நிறைய வீடியோஸ் இருக்குது ஆனால் வந்து பொதுவாக மக்களால் வந்து ரொம்ப கவரப்பட்ட ஷோஸ் மட்டும்தான் இப்போ நம்ம பேசியிருக்கோம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மிச்சர் சமுதாயத்தில் வந்து மறைக்கப்பட்ட உண்மைகள் நமக்கு தெரியாத சில பல விஷயங்கள் இப்படி எல்லாத்தையுமே வந்து கலந்து சொல்லிட்டு இருக்காரு இதை கம்பேர் பண்ணுறது வந்து டியூட் விக்கி இவர் பேசுகிறத பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அமானுஷ்ய விஷயங்களை வந்து இவர் எடுத்து சொல்கிற மாதிரி குற்றம் நடந்தது என்ன அப்படின்ற ஒரு ஃபீலிங்லேயே பேசுவார் பட் ஆனால் இந்த ஷோ நல்லாயிருக்கும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு லவ் பண்ண தெரியாதா எப்படி லவ் பண்ணணும்னு தெரியணுமா பொண்ணுங்கள்லாம் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க பசங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க இப்படி பல கேள்விகளுக்கு பதில் சொல்கிறவர் தான் நம்ம லவ் ஆல் வித் அன்பு ஆனால் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே லவ் இல்லை சத்தியமாக இல்லை ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபன் பண்ணுறோம் நீங்கள் சன் மியூசிக் அடிக்கடி ஃபாலோ பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதில் பார்த்தீங்கன்னா வந்து வட போச்சே அப்படின்னு சொல்லி ஒரு ஷோ பண்ணியிருப்பார் ஒருத்தர் அதே ஷோவை அப்படியே தூக்கி போட்டாங்க நம்ம ஸ்மைல் மிக்சரில் அந்த ஷோவில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து நான் வந்து எல்லாத்தையும் வந்து ஏமாத்துறேன்னு பண்ணி கடைசியாக பல்ப் வாங்கிடுறாரு பூரா மொக்கையை போடுறாங்க கேட்டால் ஃபன் பண்ணுறோன்றாங்க யாருக்கு ஃபன் பண்ணுறீங்க இந்த கேர்ள்ஸ் ஜோன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே காமெடியாக இருக்கும் ஆனால் அது காமெடியான்றது நீங்களே பார்த்து சொல்லுங்கள் அடுத்தது பார்த்திங்கன்னா இவள் இந்த இவளில் வந்து சமுதாயத்தில் வந்து பெண்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்றத வந்து ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லியிருப்பாங்க ட்ரை பண்ணுங்கள் வீடியோ ஒரு உணவுப் பொருள் இந்த உணவுப் பொருள் நம்ம உடம்புக்கு நல்லதா கெட்டதா சாப்பிட்லாமா சாப்பிட வேணாமா தயாரிக்கிறாங்களா தயாரிக்கலையா கெமிக்கல் யூஸ் பண்ணுறாங்களா யூஸ் பண்ணலையா இப்படி பல விஷயத்தை நமக்கு எடுத்து சொல்கிறது தான் இந்த திக்கெட்டும் பறை நிகழ்ச்சி
இவ்வளோ பண்ணுறீங்களே ஒரு சட்டை வாங்கி கொடுங்க அவருக்கு. ஸ்மைல் ஓட்ஸ். ஓட்ஸ்னாலே ஆரோக்கியமான விஷயம்னு பல பேர் நம்பிட்டு இருக்காங்க, ஆனால் அது வேற ஓட்ஸ். இந்த இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு இந்த ஏ போட்டு ரவுண்டு போட்டு ஒரு கண்டென்ட் பண்ணுவாங்கன்னு நான் போன வீடியோவில் சொன்னேன், அதே மாதிரி தாங்க பண்ணுறாங்க. கில்மா ஷோன்னு ஒன்று பண்ணுறாங்க, அந்த வீக்கில் என்ன நியூஸு அப்டேட்டில் இருக்கோ அந்த நியூஸை அப்படியே நமக்கு அப்டேட் பண்ணுறாள் இந்த ஷோவில். எல்லாருமே வந்து புது படத்துக்கு தான் ரிவ்யூ பண்ணுவாங்க, ஆனால் எங்காளுங்க பழைய ஏ படத்துக்கெல்லாம் ரிவ்யூ பண்ணுவாங்க. சீ பொங்கல். ஐயோ உங்களை சொல்லலைங்க, நான் ஷோவோட நேமை சொன்னேன். இந்த சீ பொங்கலில் என்ன பண்ணுறாங்கன்னா, மக்கள்கிட்ட வந்து அந்தரங்க கேள்விகளை கேட்டு என்ன பதில் கிடைக்கிது, மக்கள் அதுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க, அந்த கேள்வியை மக்கள் எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்றத வந்து அழகாக சொல்லியிருப்பாங்க. அந்த ஷோவும் நீங்கள் பார்க்கலாம், உங்கள்கிட்டயும் அந்த கேள்வி கேட்பாங்க. பார்த்து எப்பா ஸ்மைல் வாட்ச்சு இந்த ஆண்மை தவறேன் அப்படின்னு ஒரு சீரியல் போட்டேலே அது என்னாச்சு? என்னது இன்னொரு சேனலா? ஆடா ஆமாங்க, இந்த ஸ்மைல் ஃபிலிம் லீக்னு சொல்லி பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இது சீசன் ஒன்னுன்னு சொல்லி வந்து சில படங்களை போட்டாங்க, அது பல படங்கள் முக்கியாக இருந்துச்சு, சில படங்கள் நல்லா இருந்துச்சு, அந்த நல்லா இருக்கிற படத்துக்கெல்லாம் அவார்டு கொடுத்துட்டாங்க. சீசன் டூன்னு ஒன்று ஆரம்பித்தாங்க, அது இருக்கா இல்லையான்னு கேட்போம் அவங்கள்ட்ட. என்னதான் ஸ்மைல் சிட்டியில் வந்து பல ஷோஸ் முக்கியாக இருந்தாலுமே அவங்களுக்குள்ள ஒரு நல்ல உள்ளே இருக்குங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, டிஜிட்டல் அவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அவார்ட்ஸ் இவங்களாவே ரெடி பண்ணி இவங்களாவே அதுக்கு வந்து ஆர்கனைஸ் பண்ணி என்னென்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, யூடியூப்பில் இருக்கிற பல சேனல்ஸை தனியாக கூப்பிட்டு இதில் யார் சிறப்பாக வேலை செய்கிறா, இதில் யார் சிறப்பாக வேலை செய்கிறா அப்படின்னு சொல்லி தனித்தனியாக எல்லாத்துக்கும் அவார்டை கொடுத்து பிரிஞ்சு இருந்த சேனலை ஒன்றாக்கிட்டாங்க. இப்போ வந்து யூடியூப்பில் எல்லாருமே ஒன்றா இருக்கோம்னா அதுக்கு காரணம் இந்த ஸ்மைல் சிட்டி தான். இவங்க இதே மாதிரி நிறையா லைவ் ஸ்டேஜ் ஷோஸ் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். அண்ணே கோச்சுக்காதீங்கண்ணே, தப்பாக பேசிட்டாப்ல, மன்னிச்சிருங்க. டே நீ என்னடா ஸ்மைல் சட்டையை பற்றி சொல்கிறது, எனக்கு நல்லா தெரியும்டா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் அந்த சேனலை பற்றி போடுங்க. இன்னொரு வீடியோ அவங்களுக்காக பண்ணோம்னா நம்ம போடலாம். அடுத்த வாரம் வேறு ஒரு சேனலோட நம்ம மீட் பண்ணலாம். பாய்.